தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் நம்ம காசு தமிழ் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இப்போ வந்து நான் பேச போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா டிகார் வாங்கணுன்ட்டு முடிவெடுத்து டாடா டிகார் வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பற்றி வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் டாடா டிகார் bs6 நான் ஏற்கனவே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன், அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோவாக இந்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கரெக்ட் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் bs4 டாடா டிகார்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணியிருந்தேன், அது என்னோடய ப்ரீவியஸ் கார். ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், அந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமான்றதை இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாடா டிகார் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் பிட்வீன், அதாவது நம்ம என்ன சொல்லலாம்னா பெர்ஃபெக்ட் பேலன்ஸான ஒரு செடான்னு சொல்லலாம். இப்போ வந்து டாட்டாவில் அவங்க டீசல் ஆஃபர் பண்ணல, பெட்ரோல் மட்டும்தான் bs6-ஐ பொறுத்த வரைக்கும். 84 BHP 1.2 ரெவட்ரான் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாம் நான் எல்லாம் அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ லுக்ஸு அதை மாதிரி அந்த கொடுத்துருக்குற ரேட்டுக்கு அந்த வண்டி ஒர்த்தானா தாராளமாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். அந்த வண்டியில் இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் ஹேண்ட்லிங், ஸ்டேரிங், சஸ்பென்ஷன் எல்லாமே ரொம்பவே ஆசமாக இருக்கும். எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் போட்டாலும் உள்ள அதிர்வுகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கடத்தும். அதே மாதிரி சீட்டிங் பொசிஷன், ரைட் டைனாமிக்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு சீட் போல்ஸ்ட்ரிங் சப்போர்ட்டு, நெடுந்தூர பயணத்துக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு களைப்பு ஏற்படுற விதம் எதுவுமே வந்து டாடா டிகாரை நான் வச்சிருந்தேன்றதுக்காக சொல்லலை. இப்போவும் அதில் எந்த சேஞ்சுமே இல்லை, வண்டி வந்து ரொம்பவே ஆசம். அந்த சீட்டிங் டைனமிக்ஸ் வந்து நிறையா வண்டியில் நான் இருந்த யூஸ் பண்ணது வரைக்கும் சரி, நான் பயணித்த வரைக்கும் மாதிரி சொல்கிறேன், அந்த பட்ஜெட்டில் டாடா டிகாரை அந்த விஷயத்தில் அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சீட்டு, எவ்வளோ நெடுந்தூரம் பயணம் போகிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கார் உள்ளே இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் ரொம்ப நல்ல வசதியாக விசாலமாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அதே இன்ஜின் தான், உங்களுக்கு டியூனிங் வந்து கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. முன்பே வந்து 84 BHP, இப்போ வந்து உங்களுக்கு 86 BHP கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து 2 BHP இன்க்ரீஸ் இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. அது வந்து 3 பார்ட், அதாவது 3 சிலிண்டர் இன்ஜின் தான். உங்களுக்கு வந்து அந்த வண்டி நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எஃபிஷியன்சி அண்டு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது ப்ரொவைட் பண்ணும். இப்போ எப்படி எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஆக்சிலரேஷன் அந்த 3 சிலிண்டர் இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணீங்களே ஆனால் டிகாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மைலேஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதே பாயிண்ட் தான். ரொம்ப அதாவது அந்த வண்டிக்கு வந்து நம்மளுக்கு லீனியரான ஆக்சிலரேஷன் ப்ரொவைட் பண்ணால் தாராளமான மைலேஜ் அண்டு சஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த வண்டி கொடுக்கும். டிராஸ்டிக்காக அதாவது இனிஷியலாகவே நம்மளுக்கு ரொம்ப பிக்கப் வேணும்னு எதிர்பார்த்து ஹை ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா சிட்டி மைலேஜும் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகும். அதே மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஜெர்க்கியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் கவனித்து நீங்கள் நிதானமாக கரெக்டாக ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே நான் வச்சிருந்த bs4 ரொம்ப ரேஷ் டிரைவிங் கொடுத்தோன்னா 14 எதிர்பார்க்கலாம். லீனியராக ஓட்டினோம் அப்படின்னா வித் ஏசி தான் நான் சொல்கிறேன், வித் ஃபுல் டைம் ஏசி சிட்டிக்குள்ளே 15 to 15.5 தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 to 90 ஸ்பீட்லேயே ஓட்டினீங்கன்னா 22 மிட்டில் உங்களுக்கு கொடுக்கும், அபோவ் 20 உங்களுக்கு தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிகார் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து ஏசி வந்து டிகாரில் ஒரு மிகப்பெரிய சூப்பர்பான விஷயம். ஏசி வந்து உங்களுக்கு 25 டிகிரி ஆட்டோ கிளைமேட்டில் செட் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரமாக வண்டி கூலிங் ஆகிடும். எந்த ஒரு பட்ஜெட் அந்த பட்ஜெட்டில் இருக்கிற வண்டிங்களை கம்பேர் பண்ணும்போது டிகாரோட ஏசி ரொம்ப ஒரு பெஞ்ச்மார்க்னு சொல்லலாம், ரொம்ப ஆசமாக கூலிங் ஆகும். அதே விஷயத்தில் அதே நேரத்தில் கூலிங் வந்து டக்குனு இறங்கவும் செய்யாது. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மைலேஜ் வந்து எப்படி எடுக்கணும், அந்த வண்டியில் மைலேஜ் வந்து எப்படி வரும். இப்போ டீசல் இல்லைன்றதுனால டீசல் வந்து bs6-ல் கொடுக்கல அவங்கன்னா, டீசலில் அல்ட்ராஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஜின் டீசலை பற்றி நம்ம இப்போ பேச முடியாது, பெட்ரோல் மட்டும்தான் இப்போ பேசுகிறேன். சீட்டிங் டைனமிக்ஸு, டிரைவர் டைனமிக்ஸ், அதாவது சீட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் வந்து கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் டாப் ஆஃப் த சூப் மாடலெலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கனாலையும், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு பேஸ் மாடல்லேருந்தே 2 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் அண்டு ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்கனாலையும், அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4-ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கும் இருக்குன்றதுனால வண்டியோட ஸ்ட்ராங் வந்து நீங்கள் ஒவ்வொரு டோர் க்ளோஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணலாம்.
ரொம்ப அந்த அதாவது நம்ம சாலிட் ஃபீல் வந்து அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நீங்கள் வாங்கணுங்கும் போது ஒரு காம்பாக்ட் செடானில் அந்த சைஸில் உங்களுக்கு 419 liters பூட் ஸ்பேஸ் வந்து எந்த ஒரு காம்படிட்டர்ஸுமே ஆஃபர் பண்ணல. அந்த 419 liters பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானே அதை வச்சு பயனடைஞ்சிருக்கேன். ஸோ ஒரு பெரிய பூட்டும் வேணும், சஃபிஷியன்ட் இடம் வேணும், ஒரு மூணு பேர் இல்லை நாலு பேர், ஒரு கிட்டு இருந்ததுன்னா, கிட்டு தான் இருக்காங்க, அஞ்சு பேர் தான் இருக்காங்க மேக்ஸிமம்ன்ற பட்சத்தில் தாராளமாக டிகார் ஆட் பண்ணலாம். செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 வருஷம் அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணதுனால எனக்கு வந்து அதை ஃபீல் பண்ணுது, மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை மெயின்டெனன்ஸோ ரொம்ப ஒன்று அதிகமாகவே, அதாவது மெயின்டெனன்ஸுன்றது அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் மற்ற மாருதி கார்ஸோட சீப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் வந்து நான் இதில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போ டாப் ஆஃப் தி ஸ்பெக் மாடலில் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, அதே மாதிரி 7-inch ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் ரிச்சாக பேக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. வண்டி வந்து மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணும்போது டாடா டிகார் வந்து ரோட்டில் நீங்கள் எங்கே அது வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கனாலும் சரி, வண்டியை பார்க் பண்ணிங்கனாலும் சரி, அந்த வண்டி வந்து ஒரு 7 lakh அதாவது 8 lakh rupees கார் மாதிரி இருக்காது. பார்க்க ரொம்ப காஸ்ட்லியான கார் மாதிரி லுக் அண்ட் ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக, அதுவும் சொல்லலாம். அடுத்து வந்து அந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா, தாராளமாக வாங்கலாம். அந்த வண்டியில் வந்து இப்போ அந்த வண்டி ரோட்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 3-3.5 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் எதுவும் டிராஸ்டிக்கான இன்ஜின் ஃபெயிலியரோ எந்த ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்றதை நான் கரெக்டாக இதில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டேரிங்கும் சொல்ல வரைக்கும், ஸ்டேரிங்கை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன், 140 கூட சூப்பர் ஸ்டேபிளாக இருக்கும். அதை நான் ஏற்கனவே நான் என் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சொல்கிறேன் அதே மாதிரி டெஸ்ட் டிரைவ்லேயும் அந்த வண்டி BS6 ரொம்பவே நல்லாயிருக்கு. BS6 பொறுத்த வரைக்கும் BS4 விடையும் உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஷ்னஸ் லெவல்ஸ் ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. நான் வாங்கினது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு, ஆனாலுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு ஹார்ஷ்னஸ் லெவல்ஸ் வந்து அது டிகாரை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ இந்த கைட்லைன் வந்து இந்த வீடியோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டிகார் வாங்கலாமா வேண்டாமா டாடா எப்படி இருக்குன்றவங்களுக்காக இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவரால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு தரமான வண்டி அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா டாடா டிகார் தாராளமாக வாங்கலாம். நிறையா வண்டிகளில் இருக்கிற பிரச்சனை வந்து டாடா டிகாரில் இல்லை. நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வண்டி வந்து நம்ம உட்காந்து ஓட்டும்போது அந்த சீட்டு, அந்த கம்ஃபர்ட் லெவல், சஸ்பென்ஷன் செட்டப்பு, ஸ்டேரிங், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங், அதே மாதிரி ஏசி, இது எல்லாம் ஓவராலாக உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் காரானா டாடா டிகார் வந்து டிரைவர்ஸ் கார் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்கும், நல்ல கிக்காலாம் இருக்காது, போதுமான சஃபிஷியன்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதே பட்சத்தில் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கம்ப்ளீட் கார் எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணுறது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வேணுன்ற பட்சத்தில் தாராளமாக டாடா டிகார் ஆட் பண்ணலாம், பயமே பட தேவையில்ல. இதுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வண்டி பிடிக்கும். அப்படி இல்லை அதுக்கு மாற்றாக டீசல் தான் வேணும்னா, இப்போதைக்கு டீசலில் உங்களுக்கு இதுக்கு நம்ம டிகாருக்கு கம்படிட்டிவாக உங்களுக்கு எந்த வண்டி வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் ஆஸ்பயர் வாங்கலாம். ஃபோர்ட் ஆஸ்பயர் டீசல் தாராளமாக வாங்கலாம். அதுவும் நீங்கள் எண்ணி கொடுக்குற காசுக்கு நல்ல வண்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் இப்போ கவர் பண்ணிவிட்டேன். நான் ஆக்சுவலாக டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சிட்டேன், அந்த வீடியோவும் நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.